வெல்கம் பேக்ஸ். பத்து நாள் கழிச்சு உங்களை பார்க்குறல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நானே வருவேன் அந்த படத்தோட டீசர் அப்டேட் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, அந்த படத்தோட டீசர் வந்து வர 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான அப்டேட் வந்து நம்ம தனுஷாரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி அஃபிஷியலாக வந்து அவர் வந்து சொல்லிட்டார். 15ஆம் தேதி நம்ம வெந்து தனிந்தது கார்டு ரிலீஸ் ஆக போகுது. அதோடு சேர்ந்து இந்த டீசரையும் வந்து பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ எதாக இருந்தாலும் ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மந்தே வந்து பொன்னியின் செல்வன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. அது கூடவே வந்து நானே வருவேன் படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த பொன்னியின் செல்வன் படத்தோடு இந்த நானே வருவேன் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. எப்படி இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குதான் நம்ம தானு சாரே வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நாங்கள் ரிஸ்க் எடுத்து கூட ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து யாரை நம்புகிறோமோ இல்லையோ, நம்ம செல்வராகவன் சாரை வந்து கண்டிப்பாக நம்பி ஆகணும். ஏன்னா அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த 1001 படத்தை வந்து நம்ம இப்போ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஹிட் அடிக்கும்னு எங்களுக்கு தோணுது. அது மட்டும் இல்லை, பொன்னியின் செல்வன் வந்து இந்த மந்த்து 30th வந்து ரிலீஸ் ஆகுது. அது கூட சேர்த்து இந்த படமும் ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ரெண்டு படத்துக்கும் போயிடுவேன், நீங்களும் வந்து கன்ஃபார்மாக போயிடுங்க. இந்த ரெண்டு படத்தையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி 15ஆம் தேதி வெந்து தனிந்தது காடு படம் ரிலீஸ் ஆகுது. நான் போகிறேன், போயிட்டு உங்களுக்கு நான் மறுநாள் வந்து ரிவ்யூ கொடுத்துட்றேன். ஓகே, மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.